கப்பலொட்டிய தமிழன் வஉசி 150வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் பிரதான சாலையை வஉசி சாலை என பெயர் மாற்றம் செய்த தமிழக முதல்வருக்கு மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்கத் தலைவர் எட்வின் பாண்டியன் நன்றி தெரிவித்தார். கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் பெயருக்கு சொந்தக்காரரான வஉசி சிதம்பரனார் 150வது பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள வஉசியின் திருவுருவச் சிலைக்கு 24வது வார்டு பொதுமக்கள் சார்பில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்கத் தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எட்வின் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சசிகுமார், லூர்துசாமி, சகாயராஜ், கல்யாணசுந்தரம், அமலநாதன், தீபக், மனோகரன், ஆண்டோ, கார்த்திக், சங்கர், ஆனந்த் பாண்டியன், வளன், ஆண்ட்ரூஸ், அரவிந்த், ஜெனிஸ்டன், வரிசை முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கப்பலோட்டிய தமிழன் வஉசி 150வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் பிரதான சாலையை மேலக்காட்டன் சாலையை வஉசி சாலை என பெயர் மாற்றம் செய்த தமிழக முதல்வர் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து இருப்பதாக எட்வின் பாண்டியன் தெரிவித்தார். இருபத்தி நாலாவது வார்டு சார்பாக இன்றைக்கு அந்த பகுதி மக்களோடு இணைந்து தூத்துக்குடியிலேயே தமிழ்நாட்டிலேயே இந்த தமிழக அரசு இன்று ஒரு நல்ல நாளாக வஉசியுடைய 150வது பிறந்த தினம் அன்று இன்று அவருக்கு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டதற்கும் மேலக்காட்டன் ரோடை வஉசி ரோடாக அந்த இதுக்கு பேராக வைப்பதற்கு இந்த தமிழக அரசுக்கும் தூத்துக்குடியோடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தூத்துக்குடியோடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இதற்கு முழு முயற்சி எடுத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களுடைய 24வது வார்டு சார்பாக எங்களது மனமார இங்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.